அன்பான வணக்கம். தேர்தல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது. எல்லாரும் அவங்களுடைய வேட்பாளர்களை ஆதரிச்சு பெரும் அளவுக்கு வந்து நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய இந்தியா கூட்டணி சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு பக்கம், அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம், கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று நடிகர் கமலஹாசன் முதல் கொண்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து தேர்தல் பரப்புரையில ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியில் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ, தினந்தோறும் ப்ரெஸ் மீட் கொடுத்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜி இருக்கார் பாருங்க, தமிழ்நாட்டுடைய பிரச்சனையே இங்கே பற்றி பேசாமல், தமிழ்நாட்டில் பேசாமல் உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசுகிறாரு. திடீர்னு கச்சத்தீவு மேலே அவருக்கு வந்து அன்பு வந்துருச்சு, பாசம் வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் சரி ஓகே. இப்படி போயிட்டுருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அங்கே ஒரு நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய அக்கா காளியம்மாள் வந்து நேற்று ஒன்று பேசியிருக்கிறாங்க. ஏன் நான் மதிப்பிற்குரிய அப்படின்றத சொல்கிறேன்னா, பெண்கள் அரசியலில் வரதே வந்து ரொம்ப கஷ்டம். இன்றைக்கும் அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யுது. எல்லாரும் வாங்க 33% ரிசர்வேஷன் 50% ரிசர்வேஷன் நம்ம பேசினாலும் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பெண்கள் வந்து எளிமையாக வந்துடுறதில்லை. அதுக்கும் வந்து பல பின்னணிகள், பின்புலங்கள், ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் வந்து உள்ளிட முடியுது. இது வந்து இயல்பான ஒரு விஷயம். அப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட மீனவர் சமூகத்திலேருந்து வந்தவங்க ஒரு பேச்சாளராக இப்போ நாடு முழுக்க தெரிகிறாங்க அப்படின்னு சொன்னால், நானுமே வந்து அவங்களை பாராட்டுறேன், அதனால தான் மதிப்பிற்குரியன்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாங்க, நிச்சயமாக வந்து அந்த மதிப்புக்கு தகுதி இல்லாதவரை தான் நான் நினைக்கிறேன். தேர்தல் பரப்புரைக்கு போனீங்கன்னா சாதாரணமாக குற்றச்சாட்டு வச்சு பேசுறதுன்றது வேறு. ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள் பெரிதும் வரவேற்கக்கூடிய மதிப்பிற்கு மதிக்கக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா, கலைஞரின் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லாரோடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுறாங்க. கரெக்டாக என்ன சொல்கிறது, வேலைக்கு போய் சம்பளம் வாங்குகிற இடத்துல எப்படி வந்து சம்பளம் கிரெடிட் ஆகுமோ அது போல் சில இடங்களில் வந்து சம்பளம் கூட வந்து சரியான நேரத்துக்கு வந்து சேர்றது கிடையாது. ஆனால் முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த திட்டம் சரியான நேரத்துக்கு முன்கூட்டியே சில மாதங்கள் வந்து கூட பணம் வந்து 1000 ரூபாய் வந்து சேருது. அதை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப வைத்தறிச்சல். ஒவ்வொருத்தரும் பாருங்க இந்த திட்டத்தை வந்து எப்படியெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நடிகை குஷ்பு கூட என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் பிச்சை காசு போட்டால் எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களுக்கு அது 1000 ரூபாய் பிச்சை காசாக தாங்க தெரியும். ஆனால் உழைக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வேர்வையை சிந்தி ரத்தத்தை வந்து வேர்வையாக சிந்தி உழைக்கக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு அந்த 1000 ரூபான்றது பெரிய மலை தான். அதே போல் நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன பேசினாங்க, அவங்களுமே வந்து இந்த திட்டத்தை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. இன்னைக்கு எளிய மக்களுடைய அரசியலை நாங்கள் தான் பேசுகிறோம், நாங்கள் தான் தமிழர்கள் அப்படி. மற்றவங்களாம் வந்து நம்மளாம் என்ன ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி, கனடா நாட்டை சேர்ந்தவங்க மாதிரி இவங்க தான் தமிழர்கள் பேசக்கூடியவங்க. தமிழ்நாட்டின் பெண்கள் வாங்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கலைஞர்களுடைய பேரை வழங்குறாங்க. கலைஞருடைய ஆட்சியில் பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள், சிந்திக்கக்கூடிய முடியாத அளவுக்கு திட்டங்கள். முதல் முதலாக பெண்களுக்கு குடும்ப சொத்தில் உரிமை அப்படின்றத வந்து கலைஞர் தான் கொண்டு வந்தார். இது போல பல திட்டங்களை சொல்லலாம். அதனால கலைஞர்னுடைய பெயர்ல வந்து இந்த திட்டங்களை நம்முடைய முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா எப்படி கொச்சைப்படுத்தி பேசுறாங்க பாருங்க. அது மட்டுமா, பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும், உயர்கல்விக்கு நீங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தைரியமாக படிங்க, படிப்பை மட்டும் நிறுத்துறாதீங்கன்னு சொல்லி கல்விக்கு முக்கியத்துவம் தந்து பெண்களுடைய பெயரில் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் வழங்குறாங்களா இல்லையா. ஒரு குடும்பத்தில் 5 பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் கூட சரி, அந்த 5 பெண்களுக்குமே வந்து 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு முத்தான திட்டத்தை நம்முடைய முதல்வர் இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். சரி, பெண்களுக்கு மட்டுமே கொடுக்குறீங்களே, ஆண் மாணவர்களுக்கு இல்லையா, மாணவிகளுக்கு மட்டுமே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டால், மாணவர்களுக்கும் தவப்புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்து அவர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாஜகவிற்கு பொறுக்கலை பேசுகிறாங்க.
என்னதான் இருந்தாலும் இவங்களும் பாஜக உன்னுடைய பி டீம் தானே, இவங்களுக்கு கோபம் வந்து வரதானே செய்யும். அதனால எங்க போனாலும் தேர்தல் பிரச்சாரத்துல இதையே பேசுறீங்களே, நாம பேசதான் செய்வாங்க. 1,15,00,000 பெண்களுக்கு மேல வந்து இந்த திட்டம் போய் சேருது. 1,000 ரூபான்றது எவ்வளவு சாதாரண விஷயமா? இந்த 1,000 ரூபாய் திட்டத்தை நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 5 மாசம் இப்ப நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு இது வச்சுக்கலாம். 5,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு வருது அப்படின்னு சொன்னா, எத்தனை 1,15,00,000 மேற்பட்ட பெண்கள் இதை வாங்குறாங்கன்னா இப்ப அரசினுடைய நிதிநிலை என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லாம விடையல் பயணம். இப்போ நேற்று கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், என்னன்னா ஒரு அம்மா மதுரையிலேருந்து சென்னை வரைக்குமே வந்து இந்த அரசினுடைய விடியல் பயணத்தில் வந்திருக்கிறாங்க. டவுன் பஸ் மாறி மாறி மதுரை டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு திருச்சி டு என்னது செங்கல்பட்டு தாம்பரம், தாம்பரம் டு சென்னைன்னு இப்படியே வந்து லோக்கல் பஸ்லேயே வந்து அந்த திட்டத்தில் 1 ரூபா அவங்க வந்து செலவு செய்யாமல் 1,300 ரூபா மிச்சம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நேற்றுக்கு நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னார். அப்போது இந்த அளவுக்கு அது இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதே மாதிரி எல்லா பெண்களும் செய்யாதீங்க, அரசினுடைய கஜனை காலியாயிடும் அப்படின்னு சொல்லி. அப்போது இப்படியெல்லாம் வந்து பெண்களுக்கான திட்டங்களை மாறி மாறி வழங்கக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் அல்லது கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்திலேயே எவ்வளோ தரம் தாழ்ந்தே வந்து காளியம்மாள் பேசியிருக்காங்க. இந்த 1,000 ரூபாய் வாங்குறவங்க 1,000 ரூபாய்க்கு பிறந்தவனுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் தமிழருக்கே இருக்கக்கூடிய சிறப்பு. அவங்க அண்ணன் சீமான எடுத்துக்கோங்க, ஏய் நீ உண்மையான ஆத்தாளுக்கு அப்பாளுக்கு பிறந்திருந்தா நான் தமிழர் தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா ஓட்டு போகிறது என்னுடைய உரிமை, நான் யாருக்கு வேணால் போடுவேன், எவங்களுக்கு வேணால் போடுவேன், அது என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு என்னுடைய மனசுக்கு நான் யார் சரின்னு நினைக்கிறேன்னு அவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன். அது என்ன, அது நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க தான் உண்மையான ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவங்கன்னு சொன்னால் அப்போ இது என்ன மனநிலையில் அவர் பேசுகிறாரு? அப்படி பார்க்க போனால் நாம் தமிழருடைய கட்சி திரள் நிதினு ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படின்னா, ஒருத்தர் 1,000 ரூபான்னு சொல்லி 1,000 பேர் மாதாந்தோறும் 1,000 ரூபாய் 1,000 ரூபாய் தரணும். நீங்கள் இன்ட்டு கணக்கு போட்டு பாருங்கள், 1,000 x 1,000 ஏறத்தாழ ஒரு 10,00,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மாதம் மாதம் 10,00,000 கட்சிக்கு நிதி கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் 1,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி நிதி கேட்டால் அது நாம் தமிழர் கட்சி. இப்போ நம்மளும் திருப்பி கேட்க முடியுமா? நம்ம அந்த மாதிரி கொச்சையாக பேச மாட்டோம். சரி, அப்போது பணத்தை 1,000 ரூபாய் ஒவ்வொருத்தர்கிட்ட பெற்றுக்கொண்டால் அது நாம் தமிழர் கட்சி. அதே பணத்தை மக்களினுடைய அதுவும் பெண்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து 1,000 ரூபாய் கொடுத்தால் அந்த திட்டத்திற்கு பெயர் தான், அந்த கட்சியின் பெயர் தான், அந்த அரசுக்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. இதை செய்து சாதனையின் சரித்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்க கூடியவர் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய முதல்வர். இன்றைக்கி இந்த திட்டத்தை பார்த்து இந்தியா முழுக்க இதை வந்து பேசுகிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த 2,000 தரம் 3,000 தரம்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலி சிற்றுண்டி திட்டம் பாருங்கள், அந்த திட்டம் இன்றைக்கு இந்தியா முழுக்கும் பேசப்படக்கூடிய ஒரு திட்டம். ஏன், கனடாவினுடைய ஜஸ்டின் ரூடோ அந்த பிரதமரே வந்து இந்த காலி சிற்றுண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அவங்களுடைய நாட்டிற்கு. குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்றால் அவங்க என்ன பண்ணோம், நல்லா ஊட்டச்சத்தோடு இருக்கணும்னு சொல்லி. இதையெல்லாம் செய்த நம்முடைய அரசை பார்த்து 1,000 ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு கொடுக்கக்கூடிய இந்த நிதியை வாங்கக்கூடிய பெண்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய திரு காளிமா அவர்கள் நிச்சயமாக வந்து வன்மையான கண்டனங்களை நாம் தெரிவிக்க வேண்டும். பெண்களின் சார்பாக அவங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். நான் கேட்குறேன், இதை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல யாரோ கொடுக்குற பணத்தில், யாரோ உங்களுக்கு வழங்கக்கூடிய சொகுசு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் காரு ஏசி பங்களான்னு சொல்லி ஜாலியாக இருக்கீங்க. உங்களுக்கு கூட்டம் நடத்துகிறாங்களே, என்னைக்காச்சு அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருப்பீங்களா? கேட்டு வாங்கியிருப்பீங்களா? சேர் போட்டிருப்பீங்களா? லைட்டு போட்டிருப்பீங்களா? கொடி கட்டியிருப்பீங்களா? கொடி கம்பம் நட்டிருப்பீங்களா? இல்லை துண்டுச்சிட்டு கொடுத்துருப்பீங்களா? அல்ல மக்கள்கிட்ட தான் போயிட்டு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம்னு நீங்கள் நிதி வசூல் செஞ்சுருப்பீங்களா? இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் யாரோ போட்டு வச்சு கூட்டத்தில் எழுந்து வந்து நின்று மைக்குக்கு முன்னாடி பேசி ஆஹா ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, கவர் வாங்கிட்டு போகிற ஆளுங்க தான் நீங்கள். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, களத்தில் இருக்கிறோம். ஒரு தெருமுனை கூட்டம் நடத்தினா கூட அதுக்கான எல்லாமே எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி கூட்டங்களை நடத்தி மற்றவர்களை பேச வைத்து அவர்களுக்கு நிதி வழங்கக்கூடியவர்கள் நாங்கள்.
நாங்கள் கூட இப்படி பேச மாட்டோம், ஆனால் நீங்கள் ஊராரோட உழைப்பில் வாழக்கூடிய நீங்கள் இப்படி பேசுறது எவ்வளோ பெரிய தப்பு. சரி, நம்ம அக்கா காளியம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, மயிலாடுதுறையினுடைய வேட்பாளர் நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய கீழே முகவரை அப்படின்ற பகுதியில் மீனவர்கள்லாம் சேர்ந்து ஒரு 2000 மேற்பட்ட வாக்குகள் அங்கே இருக்குது. எங்களுக்கு இந்தந்த கோரிக்கை இருக்கு, இதை செய்யணும்னு சொல்லி அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, வாண்டடாக போய் வண்டியில் ஏறி, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் மீனவ பெண் தான், மீனவ பெண் தான், நான் போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே வீராதி வீராங்கனை மாதிரி போய் அங்கே போன உடனே மக்கள்லாம் பட்டாங்க, ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிடு, இன்னும் வரட்டி அடிச்சிடணும்னு சொல்லி, நீங்கள் ஒன்று எங்களோட உரிமைகள்லாம் பேச தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நானும் மீனவ சமூகத்தை சேர்ந்த பெண் தான், அதனால் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, அங்கேயும் போய் ஓட்டு. மக்கள் அங்கே போராட்டத்தில் வெறுப்பில் இருந்து அங்கே வந்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லி போராடினே இருக்காங்க. அங்கே போய் இந்த அம்மா என்ன பண்ணுது, எனக்கு நீங்கள் வாக்களித்து எம்பி ஆக்கணுங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்காக பேசுவேன், ஏன்னா நான் ஒரு மீனவ சமூக பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் விரட்டி விட்டுருக்காங்க. இப்படி அவங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்து ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னுடைய பிரதமரை நான் நேரடியாக தேர்ந்தெடுக்காத போது இந்த தேர்தல் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க, தேர்தல் எதுக்குன்னு கேட்குறீங்களே, நீங்கள் எதுக்கு எம்பி அங்கே நிற்கிறீங்க, உங்கள் அண்ணன் எதுக்கு 40 தொகுதியில் வந்து வேட்பாளர் நிற்க வைக்கணும், அப்போ நீங்கள் வந்து நிற்பீங்க ஓட்டு கேட்பீங்க, அப்புறம் எம்பி எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்களா, பிரதமர் எதுக்குன்னு கேள்வி கேட்பீங்களா, இப்படி ஏதாவது ஒன்று குழம்பி பேசுறது உங்களுடைய வேலை. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை ரொம்ப கொச்சையாக பேசியிருக்கிறாங்க. பெண்கள் ஆகிய நாம் தான் இதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஒரு 1 crore மேலே பெண்கள் வந்து இதை இந்த திட்டத்தினால் பயனாளிகளாக இருக்கிறாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் கணவனை இழந்தவர், எனக்கு வீட்டுக்கார் கிடையாது, இந்த அரசாங்கம் கொடுக்குற இந்த 1000 பணத்தை நான் வந்து சிலிண்டருக்கு பயன்படுத்திக்கிறேன், காசு கொடுத்து வாங்குகிறேன், எனக்கு இது ரொம்ப தேவையாக இருக்குது, முதல்வர் அவர்களுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. இப்படி பல பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன் பெறுகிறார்கள். ஏழை எளிய பெண்கள், வாழ்க்கை பொருளாதாரத்தங்களை போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு உதவிகரமாக இந்த திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தை பார்த்து கொச்சைப்படுத்தக்கூடிய தகுதி கொஞ்சம் கூட இல்லாதவர்களாக நான் தமிழரை சேர்ந்த காளிமா அவர்கள் நிச்சயமாக இதற்கு மக்கள் பதிலடி கொடுப்பாங்க. மயிலாடுதுறையில் நீங்கள் டெபாசிட் வாங்க போகிறது கிடையாது, இது உறுதி அப்படின்னு சொல்லி, இது போல் கீழ்த்தரமான பேசக்கூடிய கருத்துக்களை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லையா இருக்கா அப்படின்னு நான் யோசிக்கும் போது, இதன் மூலமாக நம்முடைய தேர்தல் பரப்புரை நம்ம பண்ணணும், மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை கேளுங்கள். புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.